Hi, I am Pradeep Kumar, founder of Nakshatra Automation. மிஸ்டர் ஸ்டாலின் அவருடைய பங்களா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் புரசைவாக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே நம்ம ஒரு சில அவருடைய ரூம்ஸ் எல்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒன் ஆஃப் த மேஜர் ரூம் வந்து ஹோம் தியேட்டர். ஸோ அந்த ஹோம் தியேட்டர் அவருடைய ரூமில் நம்ம என்னென்னலாம் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கிறோன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிசைனில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த 12 ஸ்விட்சஸ் ஸோ விச் வில் பி கண்ட்ரோலிங் டிஃப்ரெண்ட் லைட்டிங், அது ப்ளஸ் அவருடைய ஏசி ஸ்விட்ச், இது எல்லாமே ஒரே ஸ்விட்ச் பேனலில் வர மாதிரி இன்கார்பரேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபிபாரோ ஆப், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அவருடைய லே அவுட், இப்போ மிஸ்டர் ஸ்டாலினுக்கு அவரோட ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் அவர் ரூம்ஸுன்னு போட்டுருக்கிற அந்த ஐகான்குள்ளே போனார்னா, அதுக்குள்ளே எந்தெந்த ரூம்ஸ்லாம் ஆட்டோமேட் பண்ணிடுறோன்னு சொல்லி என்லிஸ்ட் ஆகும். ஸோ அதில் இப்போ ஹோம் தியேட்டருக்குள்ளே போகிறோம். நம்ம இப்போ ஹோம் தியேட்டர் ரூமுக்குள்ளே என்னென்ன லைட்ஸாக நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோமோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த லைட்ஸ் என்னெல்லாம் நம்ம ஏசி எல்லாமே அதில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ லைட்ஸ்லேருந்து நம்ம இப்போ வரலாம். லைட்ஸ்லாம் ஒன் பை ஒன் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆஃப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஓகே. இப்போ நீங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நெக்ஸ்ட் இப்போது ஸ்ட்ரிப் லைட்ஸ் நம்ம இப்போ கோலைட் கோவ் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸ் இதெல்லாம் நம்ம இப்போ ஆன் ஆஃப் பண்ணுறது எப்படின்றத காட்டுறோம். ஒயர்லெஸ் கான்செப்டில் இதில் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்காக எந்த ஒயர்ஸுமே நாங்கள் ஆட்டோமேஷனுக்காக எதுவுமே யூஸ் பண்ணல. ஆல்ரெடி இருந்த எலக்ட்ரிக்கல் கேபிளே தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போது ஏசியை எப்படி ஆட்டோமேட் பண்ணியிருக்கிறோன்னு பாருங்கள். அந்த ஏசிக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஏசியோட ரிமோட் எப்படி இருக்குமோ அதே சேம் ரெப்ளிகா அப்படியே நம்ம மொபைல் ஃபோனில் எடுத்துட்டோம். ஸோ அவர்னால் இப்போது எந்த டெம்பரேச்சரையோ இல்லை ஆஃப் பண்ணுறதோ ஆன் பண்ணுறதோ எனிதிங் யூ கேன் எபிள் டு டு இட். ரிமோட் கண்ட்ரோல் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே நம்ம அதோட ரெப்ளிகா அதே மாதிரி மொபைல் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதனால் நாங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம்னாக்கா, ஒரு ஹோம் தியேட்டர் ரூமுக்குள்ளே இருக்கிற ஒரு 3-4 ரிமோட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இப்போ தேவைப்படாது. அதுக்கு பதில் எல்லாத்தையுமே ஒரே மொபைல் ஃபோனில் எல்லா கண்ட்ரோலையுமே எடுத்து கொடுத்துட்றோம். ஸோ இங்கே கிளைண்ட்டுடைய ரெக்குவயர்மெண்ட் பார்த்திங்கன்னா, அவருக்கு ஒரு 4 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்விட்சஸ் மட்டும் ஆட்டோமேட் பண்ணால் போதும், அதர் 4 ஸ்விட்சஸ் வந்து ஆட்டோமேஷன் தேவையில்லை. ஸோ தட் வி கேன் ஏபிள் டு சேவ் த காஸ்ட். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸ்டார்டிங்லேயே அது இன்புட் கொடுத்ததுனால வி கேன் ஏபிள் டு டிசைன் அ சிங்கிள் பேனல் வேர் 4 ஸ்விட்சஸ் ஆர் பீன் ஆட்டோமேட்டட். அதர் 4 ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ரெகுலர் ஸ்விட்சஸாகவே நாங்கள் ஒரே சிங்கிள் பேனலில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதனால் அவருக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது, தேவையில்லாத லைட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. இங்கே பில்லியர்ட் ரூமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பில்லியர்ட் ரூமில் இருக்கிற லைட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் ஆன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பில்லியர்ட் ரூம்குள்ளே போகலாம். போனீங்கன்னா அங்கேயும் என்னென்ன லைட்ஸ்லாம் ஆட்டோமேட் பண்ணிக்கோன்றது லிஸ்ட் அவுட் ஆகும். லைட் அதை ரூமில் இருக்கிற அந்த கர்ட்டனை எப்படி ஆட்டோமேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள்.
நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, ஃபஸ்ட்டு ஹோம் தியேட்டர் ரூமில் போய் பார்த்தோம். ஸோ ஹோம் தியேட்டர் ரூமில் நம்ம அங்கே இருக்கிற லைட்ஸு, ஏசிஸு, ப்ரொஜெக்டர்ஸு, அங்கே இருக்கிற மியூசிக் சிஸ்டம்ஸ்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரே சுவிட்ச் பேனலில் ஆட்டோமேட்டட் பண்ண சுவிட்சும் நம்ம வச்சுருந்தோம், அதே மாதிரி ரெகுலர் சுவிட்சும் வேணும்னு சொல்லி போட்டதுனால அதனால் வர யூஸ் கேஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பால்கனியை போய் பார்த்தோம். ஸோ பால்கனியில் அந்த ட்ரீஸில், அந்த செடிஸ்லலாம் நம்ம ஒரு சில லைட்ஸ்லாம் வச்சுருந்தோம், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுமே நம்ம அந்த ஆப்பில் லிஸ்ட் பண்ணிடுவோம். எக்ஸாம்பிள், ஹோம் தியேட்டர் ரூம்குள்ளே போகிறது, அதுக்கப்புறமா ஸ்மூக்கர் ரூம்குள்ளே போகிறது, செப்பரேட்டாக பால்கனி ரூம்குள்ளே போகிறது, ஆஃபீஸ்குள்ளே போகிறது. ஸோ உங்களுடைய லேஅவுட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆப் டிசைன் பண்ணி அந்த ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் என்னென்னலாம் நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கோ. எக்ஸாம்பிள், ஒரு லைட்டு, ஒரு ஃபேனு. ஸோ என்னென்ன பண்ணிக்கிறோமோ அது எல்லாமே செப்பரேட்டாக பண்ணிக்கணும். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இப்படி தான் நாங்கள் உங்களோட மொபைல் ஃபோன்ஸ் பண்ணுறோம். ஆன் டாப் ஆஃப் இட், உங்களுடைய அலெக்ஸாவோ கூகுள் ஹோமோ இருந்ததுன்னா அது மூலியமாகவும் நீங்கள் இதை ஆன் ஆஃப் பண்ணுறதோ, டிம்மிங் பண்ணுறதோ இதை பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, யூஸ்வலாக நம்ம ஆஃபீஸ் கிளம்புறச்சவோ இல்லாட்டா முக்கியமாக நம்ம வெக்கேஷனுக்கு எங்கே கிளம்பி போன பிறகு தான் நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வரும், வீடை நம்ம பூட்டணுமா இல்லையா, லைட்டை ஆஃப் பண்ணுமா இல்லையா, ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுமா இல்லையா, ஏசி போயிட்டுருக்கா இல்லையா. ஸோ இந்த கவலையே இப்போ தேவையில்லைங்க. இது ஒன்ஸ் நீங்கள் உங்களோட வீட்டை ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கனாலே எல்லாமே உங்களோட ஆப்பில் வந்துடும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய வீடியோ ஆட்டோமேட் பண்ணணும். ஸோ தட் நீங்கள் சேஃபாக எப்பயாவது வெக்கேஷன் போகிறீங்க இல்லை எங்கேயாவது ஆஃபீஸ் போகிறீங்க, அப்போவும் உங்களுக்கு சேஃப்டியாக உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணணுமா,